திருப்பூர் உழவர் சந்தை பகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று காலை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். தென்னம்பாளையம் உழவர் சந்தை பகுதிக்கு காலையில் வந்த அவர் அங்கிருந்த விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் ராயபுரம் பகுதிக்கு சென்ற அவர்கள் அங்கு தேநீர் அருந்தினர். அதன் பின்னர் தொண்டர்களோடு மு க ஸ்டாலின் கை குலுக்கி செல்ஃபி எடுத்துக் கொண்டார். உலக வங்கியிடம் பணத்தை பெற்று கப்பலில் தண்ணீரை கொண்டு வருவேன் என திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமார் பேசினார். பூண்டி நீர்த்தேக்கத்தை சுற்றியுள்ள கிராம மக்களிடம் பரப்புரை மேற்கொண்ட அவர், கப்பலில் தண்ணீரை கொண்டு வருவேன் என்று கூறியது அப்பகுதி மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. குப்பை இல்லாத நகரமாக மாற்றுவதற்காக 14 கோடி ரூபாய் நாங்கள் உலக வங்கியிலிருந்து கடன் வாங்கி செய்தோம். ஆக உலக வங்கி கடன் சாதாரணமாக கிடைக்கின்ற ஒரு உதவிதான், பின்தங்கிய நாடுகளுக்காக கொடுக்கப்படுகின்ற உதவி. எப்படியோ எங்கேயோ தண்ணி இருக்கின்ற தண்ணியே இல்லாவிட்டால் கூட உங்களுடைய ஜெயக்குமார் கப்பலிலாவது தண்ணியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பான் என்ற உத்தரவாதத்தை நான் இங்கே அளிக்கின்றேன். நாமக்கல் தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் சின்ராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கல்குறிச்சி, பள்ளிப்பட்டி, மேலப்பட்டி, சேந்தமங்கலம், பொம்ம சமுத்திரம், கொண்டமநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தொண்டர்களுடன் சென்று அவர் பரப்புரை மேற்கொண்டார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் சின்ராசு கொல்லிமலை பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது டீ குடித்துவிட்டு செல்லுங்கள் என கடை உரிமையாளர் கூறியதால் வேட்பாளரும் கூட்டணி கட்சியினரும் டீ குடித்தனர். கடைசியில் பணம் கொடுக்க மறந்த அவர்கள் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று மட்டும் கூறிவிட்டு சென்றனர். பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி அமமுக வேட்பாளர் ராஜசேகரன் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பஞ்சப்பட்டி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பஞ்சப்பட்டி ஏரியை தூர்வாரி மாயனூர் காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து நிரப்புவேன் என மக்களிடம் ராஜசேகரன் வாக்குறுதி அளித்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் நடிகருமான மன்சூர் அலிகான் திண்டுக்கல்லில் உள்ள டீ கடை ஒன்றில் வடை விற்பனை செய்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் அவர் வாக்காளர்களை கவர நாள்தோறும் வித்தியாசமான முயற்சிகளை கையாண்டு வருகிறார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள டீ கடைக்கு சென்ற மன்சூர் அலிகான் வடை விற்பனை செய்யும் இடத்திற்கு சென்று கூவி கூவி விற்பனை செய்தார். இதனை பார்க்க ஏராளமான பொதுமக்கள் அந்த பகுதியில் கூடினர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் பி பி சாமிநாதனை ஆதரித்து நாமக்கல்லில் நடிகர் விக்னேஷ் பிரச்சாரம் செய்தார். கபிலர்மலை ஒன்றியத்திற்குட்பட்ட ஆனங்கூர், குன்னத்தூர், பில்லிக்கல் பாளையம், சேவூர், கொந்தளம், வெங்கலை, பாண்டமங்கலம், கோப்பண்ணா பாளையம், இருக்கூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு திறந்த வேனில் சென்று அவர் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு கோரினார். மோடிக்கு ஓட்டு போடுவது நமக்கு நாமே குழி வெட்டிக் கொள்வதற்கு சமம் என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சித்தார். நாகை மயிலாடுதுறையை அடுத்த குத்தாலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி டெல்டா பசுமை மண்டலத்தை காப்பாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். நீங்கள் நரேந்திர மோடி ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்று கூட நான் உங்களை கேட்கவில்லை. இந்த பசுமை மண்டலமாக இந்த மண்டலம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதையாவது எண்ணி பாருங்க. நம்முடைய தலைக்கு நாமே நெருப்பு எள்ளி கொட்டிக்கலாமா? நம்முடைய வாழ்வுக்கு நமக்கு நாமே குழி வெட்டி கொள்ளலாமா? அடுத்தவங்க குழி வெட்டி அதுல போய் விழுந்தா பரவாயில்ல, நமக்கு நாமே குழி வெட்டிக்கிற அந்த காரியத்தை செய்யலாமா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்றுதான் நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதனிடையே அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை அடுத்த ஏரிக்குத்தி பகுதி மக்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். மகபூப் நகரில் அடிப்படை வசதிகள் கோரி பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.